பக்திகளின் சாண்மிய சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்திகளிட்ஸை பொறுத்தவரைக்கும் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சிகள் சொல்லி வந்தாலும் கூட முழுமையான திருப்தி ஏற்படவில்லை. காரணம் என்ன? முழுமையான பலன்களை பெறுவதற்கு காலம் ஒரு தடையாக இருக்கின்றது. காலத்தை வெல்லக்கூடியவன் மட்டுமே இந்த உலகத்தில் மதிக்கப்படுகின்றார். அந்த வகையில் பார்க்கும்போது காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களில் செவ்வாய் பயிற்சி நான் சிறப்பாக சோழி பிரசரத்தில் சொல்லி வரேன். காரணம் என்ன? மற்ற பயிற்சிகளில் கிடைக்க முடியாத அனுகூலங்களை எல்லாம் செவ்வாய் பயிற்சி மூலமாக பெற்றுவிடலாம். ஒரு மனிதனுடைய நிறைய காரகத்தன்மை மிக்கவன் செவ்வாய். அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 18/8/2023 செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியை கிட்டத்தட்ட 42 நாட்கள் துலாம் ராசியிலேயே அவர் சந்தரிக்கின்றார். இந்த 42 நாட்களை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த 42 நாட்களில் துலாம் ராசியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, பெறக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நம்ம இப்போ சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியில் நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கேளுங்க. இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் துலாம் ராசிக்கு அமைத்து தருகின்றார். துலாமை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3-4 சுவாதி விசாகம் 1-2. ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்கின்ற ஆற்றலை தரக்கூடியவன் தான் செவ்வாய். எத்தனையோ காரகத்தன்மை உள்ளவனாக இருந்தாலும் கூட என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன், அரசியலில் பார்த்துருக்கேன், ஆன்மீகத்தில். அவர்களெல்லாம் வெற்றியை நோக்கி படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் முன்னேறி போகின்றார்கள். போனாலும் கூட அதில் முழுமையான பலனை அவர்களால் பெற முடியாமல் போய்விடுகின்றது. அப்படியே அவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் செல்வாக்கில் இருந்தாலும் கூட படிப்படியாக குறைந்து தன்னந்தனியாக கதறி போய்விடுகின்றார்கள். அதுக்கெல்லாம் காரணம் செவ்வாய் தான். ஒரு மனிதனை உயர்த்தி உன்னத நிலையை வைத்துக் கொள்வது செவ்வாய் தான். ஒரு மனிதனை பிரச்சனையிலிருந்து காப்பது செவ்வாய் தான். ஒரு மனிதனுக்கு செவ்வாய் அந்த புரிந்து கொள்கின்ற ஆற்றல் இருந்து விட்டாலே குடும்பத்தில் குழப்பம் வராது, நிம்மதி வரும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம். அதோடு அது மட்டும் கிடையாது, அது செவ்வாயோடு கூடிய ஒரு சூரியன். செவ்வாயோடு கூடிய சூரியனுக்கு அவ்வளவு பலங்க, சிறப்புங்க. சூரிய கிரகம் 10ஆம் இடத்தில் நிற்கப் போகின்றார். அவ்வாறு நிற்பது லாபஸ்தானத்திற்கு வர இருக்கின்ற நீங்கள் இறங்குகிற விஷயங்கள இடர்பாடுகளை கடும் நெருக்கடிகளை தீர்க்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயோடு கூடிய சூரியன் தருவதனால அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். அது மட்டும் கிடையாதுங்க, குறிப்பாக சொல்லப்போனால் சனி பகவானை பொறுத்தவரை வக்ரமாக இருக்கிறார். இந்த மாதத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையப் போகின்றார். இதன் பிறகு பல மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கப் போகிறீர்கள். ஆக 3 கிரகங்கள் சிறப்பாக இந்த செவ்வாய் பயிற்சியிலேயே உங்களுக்கு அமைந்து விடுகின்றார். சூரியன் பலம் வாய்ந்த சூரியன். சூரியனை பொறுத்த வரைக்கும் பித்ருகாரகன் என்று சொல்லக்கூடியவர் பூர்வ புண்ணியத்திற்கான ஒரு கர்த்தா. பித்ருக்களுடைய முழுமையான ஆசையை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து தருவார். சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில் எனக்கு யாருமே இல்லைங்க, நல்ல நண்பர்கள் இல்லை, யாரும் துணை இல்லை, கலங்கி போய்விட்டேன். கவலையே படாதீங்க, சூரியன் 10ஆம் இடத்துல நிற்பதனால பித்ருக்களுடைய ஆசையை முழுமையாக பெற போகிறீங்க. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி உங்களை வழிநடத்தப் போகின்றது. இழந்ததை திரும்ப பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 4 திசையில் 3 திசையில் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம். பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கின்ற நிலையை சூரியன் உங்களுக்கு தரப்போகின்றார். அதோடு புரிந்து கொள்கின்ற ஆற்றல் இருப்பதனால செவ்வாய் அற்புதமான ஒரு மாற்றம். என்னை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை எல்லாம் கற்பனைகளை எல்லாம் சொல்வதை விட ரெண்டு பேருங்க, அந்த ரெண்டே பேர், ஒருவர் சூரியன், இன்னொன்று செவ்வாய். இந்த ரெண்டு பேரும் உங்கள் கூட இந்த 42 நாட்கள் இதுவரை கடந்ததெல்லாம் விட்டுருங்க ஐயா. கடந்த காலத்தில் நடந்த கஷ்டமாகட்டும் துன்பமாகட்டும் துயரமாகட்டும் அதையெல்லாம் மறந்து விடுங்கள். எதிர்காலத்தை பற்றி பயமெல்லாம் உங்களுக்கு வேணாம். ஐயோ, நம்ம இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வை குரு, அந்த குரு கைவிட்டு விட்டார், ராகு கேது வருகின்ற பேச்சு எப்படி இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டே இந்த 10ஆம் இடத்தில் நிற்கப் போகின்ற சூரியனுடைய சிறப்பைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கிறது. 10ஆம் இடத்தில் இருக்கப் போகின்ற சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து இருப்பதனால உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன, இந்த பிரச்சனையை தந்தவங்க யாரு, இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிப்போமா, அப்படின்ற அத்தனை விஷயத்தையும் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் கூட இருப்பதனால துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் நிதானமாக பொறுமையை யோசிங்க.
அதாவது இழந்ததை திரும்ப பெறுவதெல்லாம் யாரும் நம்ம இழந்துட்டோம் தொலைச்சிட்டோம் வாழ்க்கையில் அதை திரும்ப யாராவது தேடி கொண்டு வந்து தருவாங்களா? இல்லைங்க, அவங்கவுங்க 1000 பிரச்சனை. அதை திரும்ப பெறுவதற்கான ஒரு மனோதிடம் மனோ தைரியத்தை தரக்கூடியவன் செவ்வாய். அதை புரிந்து நம்ம கீழே விழுந்துட்டோம், ஏன் விழுந்துட்டோம், அதையே நினைப்பதை விட தட்டி தொடச்சி தெந்திரிச்சு நிமிர்ந்து நடைபெற வேண்டும். உங்களுடைய முழுமையான பலம் மிக்கவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். ஏனோ மனோ தைரியமோ மனோ திடமும் இல்லாத காரணத்தினால நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து கூட அதை பயன்படுத்த முடியாத ஒரு கவலையேப்பட வேண்டாம். ஆண்களாயினும் பெண்களாயினும் அரசு துறை சார்ந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அரசு துறை சார்ந்த ஒரு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை சூரியனோடு கூடிய செவ்வாய் தருகின்றார். புரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றல் இதுவரை சகோதர சகோதரிகள் மத்தியில் நிறுவி வந்த ஒரு மன கசப்பு விலகுவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை. ஒரு வீடு வாங்கிட்டீங்க, ஆசை ஆசையாக வாங்கி வீடை கட்டி முடிக்காமல் கதிகலங்கி போய்விட்டீர்கள். புதிய இடம் வாங்க மாட்டோமான இந்த ஏங்கி நிலையெல்லாம் மாறி அற்புதமான ஒரு ஒரு வீடு நிலம் பொன் பொருள் சேர்க்கை அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். அது மட்டும் கிடையாது, என்னுடைய அனுபவத்தில் செவ்வாயை பொறுத்தவரை வருவாய் என்றே சொல்வேன். அந்த வருவாய் என்பது பதவியாக இருக்கலாம், பொன்பொருளாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், அத்தனையும் மொத்தமாக தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த 42 நாட்கள். இந்த 42 நாட்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க. வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களை தேடி வரத்தான் செய்யும். காரணம் என்னென்னா சுக்கிரன், சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலனை தரக்கூடியவன் மட்டுமல்ல வம்பு வழக்குகளை எல்லாம் அறிமுகமும் இல்லாத மனிதர்கள் மூலியமாக ஏற்படுத்தி தந்து விடுவான். கொஞ்சம் நிதானம் பொறுமை அதைத்தான் காப்பானே. செவ்வாய் உங்களை தடுத்து அந்த வம்பு வழக்குகள் உங்களை காப்பாற்றி ஒரு நல்ல நிலையை நோக்கி நகர்த்தி இதுவரை நிலவி வந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுதலை தருவார். அது மட்டும் கிடையாது, பிரச்சனைகள் பிரச்சனையை தருவதற்கான ஒரு நல்ல மாற்றத்தை தருவார். அதாவது வம்பு தும்புகளை மாண்டி இருந்தாலும் சரி, வம்பு தும்புகளை வரப்போகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை புரிந்து தவிர்த்துக்கின்ற ஒரு சூழ்நிலையை செவ்வாய் தருவார். குடும்பத்தில் கணவர் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. ஒரு மனிதன் எதை இழந்தாலும் பரவாயில்லைங்க, திரும்ப பெற்றுவிடலாம். மனைவி மனைவி என்பதெல்லாம் நம்ம செல்வம் தாங்க. மனைவி தான் நம்ம குடும்பத்தின் மகாராணி. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்வதற்கான ஒரு முயற்சியில் உட்கார்ந்து நிதானமாக பேசுங்க. கணவன் மனைவிக்கு இடையில 3வது மனிதர் வருவதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். புரிந்து கொள்ளுங்கள், வாழ்வை புரிந்து கொண்டு விட்டால் இந்த உலகத்தில் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அது மட்டும் கிடையாது, குருவும் சுக்கிரமும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால இதுவரை உங்களை அவமானப்படுகின்ற ஒரு நினைவுகள் ஏற்பட்டாலும் உங்களை இழிவாக கேவலமாக பேசி வந்தவர்கள் கூட தன் நிலையை மாற்றி செவ்வாயினால் உங்களை புரிந்து கொண்டு உங்களை நெருங்கி பழகி வருவார்கள். இதுவரைக்கும் உங்களுக்கு துரோகம் செய்யணும் ஏமாத்திரம் இருந்தவங்க கூட உங்களை விட்டு விலகி செல்கின்ற ஒரு சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். அற்புதமான ஒரு மாற்றங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 42 நாட்கள் அதாவது துலாம் ராசியிலே செவ்வாய் தங்கியிருக்கின்ற 42 நாட்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம். புதிய பணவரவுகள் ஏற்படுவதற்கும் குடும்பத்தில் நிம்மதி வருவதற்குமான அற்புதமான ஒரு சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். கவலைப்பட வேண்டாம், இந்த 42 நாட்களை மட்டும் மிக சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள். ஆனால் இழந்ததை திரும்ப பெறுவதோடு வருகின்ற காலத்தை வளமான நலமான ஒரு காலமாக அமைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலையை செவ்வாய் தருகிறார். ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன், இந்த காலகட்டம் நெருக்கடி மிகுந்த ஒரு காலகட்டம், துன்பமும் துயரமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட அத்தனையையும் நீக்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டமாக மாற்றுகின்றவர் செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு பக்க பலமாக இருக்காரு, கவலையே படாது, எதையும் எழுத்து போராடி வெற்றியை பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார். துலாம் ராசியிலே இவர் தங்கியிருக்கின்ற 42 நாட்களை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், செவ்வாய் மட்டுமே உங்களை மற்ற கிரகங்களெல்லாம் உங்களை விட்டு நகர்ந்து சென்று விட்டாலும் செவ்வாய் ஒருவன் துணை இருப்பதனால இந்த 42 நாட்களில் நல்ல மாற்றம் பெறுவீங்க. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அருகினுடைய முருகனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தில் சென்று முருகனுக்கு கொஞ்சம் தேனாபிஷேகம் பண்ணித்தான் பாருங்களேன். முருகனுக்கு தேனாபிஷேகம் பண்ணுவது சிறப்பு. காரணம் செவ்வாயினுடைய கர்த்தா, செவ்வாயினுடைய தெய்வம் முருகன். முருகனை உங்கள் மனசுலேயும் ஆத்மாலையும் முருகா 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 என்று அறுபடை வீட்டில் ஒரு வீடுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் அருகிலுடைய முருகனுடைய ஆலயத்தில் முருகனுக்கு தேனாபிஷேகம் பெய்வது சிறப்பு.